ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பெக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இப்போ உங்க ஓடிடி பிளஸ்ல பிளாக் ஷிப்பும் சேர்ந்து வருது. உங்க ஓடிடி பிளஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அயல் நாட்டில் இருக்கிறவங்களா வியக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற பெருமாள் வந்து வெங்கடேச பெருமாள் திருப்பதியில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு கலங்கம் வரா மாதிரியான நியூஸ் வெளியே விட்டுருக்கலாம். மனசு கஷ்டமா இருக்கு, கோயிலும் இது மாதிரி நடக்குது. இப்ப இந்த ரெண்டு நாள் மூணு நாள் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை ஏன் இப்ப போய் புதுசா கிளறாங்க மினிஸ்ட்ரி அப்படின்னு எங்களுக்கு தெரியல. சாமி பிரசாதம் அதை போய் நம்ம சொல்றதுக்கு நமக்கு இப்போ வாங்குற எந்த சாப்பிட்ற எந்த பொருள்லையுமே கலப்படம் இல்லாம இல்ல. நான் ப்ரூஃபோடே ப்ரூவ் பண்ணாலும் அதை எப்படி என்ன சொல்லுவாங்க லாஸ்ட்ல, அந்த லட்ல இவ்வளவு நாள் இல்ல இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கலந்து ஒரு சாமி பிரசாதம் வைக்கலாமாங்க, நீங்களே சொல்லுங்க எவ்வளோ வருமானம் வருது அந்த கோயிலுக்கு. அந்த லட்டில் இவ்வளோ நாள் இல்லை இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க, அது சரியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்கள் கடவுளை பார்க்க போகும்போது அந்த லட்டும் அதே கடவுளை தான் நாங்கள் பார்த்துன்னு வரோம், அதே மாதிரி நடக்கும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. ஐயோ லட்டு வாங்கலைங்க. அதான் நேற்று தான் நியூஸ் வந்துருச்சு, மாட்டு கொழுப்பு இந்த மீன் என்ன இதெல்லாம் போட்டு கலந்து செய்கிறாங்கன்னு வாங்கலை. நாங்கள் ஏன்னா வந்தால் வாங்கி போவோம், இப்போ அதெல்லாம் வாங்கலை. ஆமாம் பின்ன அப்படி சொல்லக்குள்ள உண்மை தான் போட்டிருப்பாங்க, பொய்யா சொல்ல போகிறாங்க. இவ்வளோ நாள் இல்லாத எப்படி இது பண்ணுவாங்க, உண்மைதான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கலந்து ஒரு சாமி பிரசாதம் வைக்கலாமாங்க, நீங்களே சொல்லுங்க எவ்வளோ வருமானம் வருது அந்த கோயிலுக்கு. சாமி பிரசாதம் அவ்வளோ வருமானத்துக்கு இந்த மாதிரி கலந்தால் எப்படி வாங்குவாங்க ஜனங்க? அது நாங்கள்லாம் இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்க, அதை நம்ம வாங்கி சாப்பிடலாமா சொல்லுங்க. அதாவது என்னமோ சாமிக்கு துரோகம் பண்ணக்கூடாது செய்கிறாங்க, அது பெருமாளே பார்த்துக்கிட்டோம். மனசு கஷ்டமா இருக்கு, கோயிலும் இது மாதிரி நடக்குது அப்படியும். அது வந்து நம்ம திருப்பதி வந்து நம்ம கல்ச்சருக்கு ரொம்ப ரொம்ப பிரத்யேகமாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருமே கும்பிடுறோம். அங்கேயே இப்படி நடக்கிறது நம்பவே முடியலை, ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது. அப்படி இல்லை இல்லை நம்ம பார்க்கல, பட் ஆனால் சொல்கிறாங்க இல்லையா, சொல்கிறவங்க வந்து உங்கள் மீடியாக்கள் நம்ம தானே செய்யணும். அது நல்ல அதிகாரப்பூர்வமாக அந்த இதில் இருந்து அந்த ட்ரஸ்டில் இருந்து சொல்லியிருக்காங்க, அந்த கோயில் இதில் இருந்து சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம தானே வேணும். ஆமாம் இது மாட்டீங்களா? இனிமேல் கொஞ்சம் டவுட்டு தான், கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும். திருப்பி தான் போனோம்னா பட்டு லட்டு தான் போய் வாங்குவோம். ஆனால் இப்போ எப்படி சொல்கிறாங்க பிரசாதனை அதான் வீட்டுக்கு வாங்கி வரோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்று சாமி மட்டும் பார்த்துட்டு வர வேண்டியது தான். இப்போ திருப்பதி லட்டு இது வரைக்கும் வந்து பாரம்பரியமாக வரக்கூடியது, எத்தனையோ ஆண்டு காலமாக ஊதுகிறாங்க. அதில் வந்து கலப்படம் இருக்குன்றது நூற்றுக்கு நூறு நண்பத்துக்கு யாரும் நம்புற மாதிரி அது இல்லை. அப்படி ஏதாவது இருந்திருந்தால் கூட சந்திரபாபு நாயுடு பெரிய அரசியல்வாதி, அதை வந்து எந்த அளவுக்கு இது வந்து ஏன் இதை சொல்கிறேனாக்கா அதை வந்து மூடி மறைச்சி அதை எப்படி பண்ணணுமோ பண்ணியிருக்கலாம். இதை ஏன் இந்த கருத்தை பதிவு பண்ணுன்னா உலகளாவிய அளவில் இந்த லட்டுக்கு ஃபேமஸ், இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கோயில் வருமானம் வரக்கூடியதுன்றதை விட ஒரு அந்த சக்தி வாய்ந்த உலக லெவலில் இருக்கிறவங்களா அயல் நாட்டில் இருக்கிறவங்களா வியக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற பெருமாள் வந்து வெங்கடேச பெருமாள் திருப்பதியில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு கலங்கம் வரா மாதிரியான நியூஸ் வெளியே விட்டுருக்கூடாது. இது அரசியலில் அவங்களுக்குள்ளே போட்டா போட்டின்றது அப்பாற்பட்ட விஷயம். இதை வந்து வெளியே அவர் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து வேறு விஷயத்தில் கூட அது இருந்திருந்தால் கண்டிப்பாக நிற்கலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் இல்லை. ஏன் சொல்ல வர இருக்காது அப்படின்னா முதலமைச்சர் மட்டும் அந்த நெய்யை உற்பத்தி வாங்கிறதுக்கு நான் ஆர்டர் போடல, அதெல்லாம் நிர்வாகம் அப்புறமா செக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் மூணு வாட்டி சுத்தம் பண்ணி தான் அதை எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளேயே வேலை செய்ய உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அதில் ஐயருங்க அவங்க பெரிய பெரிய கோயிலில் இருக்க நிர்வாகிகளாக இருக்காங்க, அவங்களெல்லாம் தாண்டி தான் அது உள்ளே போயிருக்கணும். ஒரு நூறுரூபா அந்த இடத்துல திருடுறன்னா கூட பத்து பேருக்கு பத்து ரூபா போய் தான் அது இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்துருக்கோம். அதனால் இது நடக்கிறதுக்கு உண்மையை நூற்றுக்கு நூறு இது பொய்யான தகவல், இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனசார யாருமே அதை நினைக்க மாட்டாங்க. நம்ம போகிறோம், கடவுளை கும்பிட்றோம், இந்த லட்டு விஷயத்தில் அரசியல் பண்ண வேண்டாம் என்று என்னுடைய கருத்து. சாமி பிரசாதம் அதை போய் நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு அது அதுதான் சொல்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளேயுமே நம்ம அதை நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த லட்டுனால பயப்படுற அளவுக்கு ஆகிட்டாங்க. தெரியல அந்த நெய் விற்கிற இவா மேல தப்பு இருக்காது, பட் நெய் இவா டெஸ்ட் பண்ணியிருக்காளான்றது தெரியல. அது அப்படியே உடனே கர்நாடகாவுக்கு போயிடுது, அப்படியே பழனிக்கு போயிடுது, உடனே பழனி பஞ்சாமதத்தில் ஏதோ ப்ராப்ளம் அங்கே ஏதாவது அப்படின்னு மாதிரி சுற்றி சுற்றியே வந்துட்டு இருக்காது. இந்த நெய் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. இப்போ சந்திரபாபு நாயுடு வந்திருக்காரு, அவருக்கு பிடிக்கல, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பிடிக்கலன்னு தெரியல, அவர் கலப்பி விட்டாரான்னு தெரியல. அரசியல் பட்சம் தான் அவர் கலப்பி விட்டுருக்காங்க. இப்போ அவரை பற்றி அவர் நேற்று கோயிலுக்கு போயிருந்தார், அப்போ இவர் ஜெகன்மோகன் ரெட்டி தான் சொன்ன மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அந்த ஏழ்மலையான் தான் அவர் தான், அவருக்கு தான் நம்மளுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது அதை பற்றி. நம்ம சுவாமியிடத்தை நம்ம விமர்சிக்கக்கூடாது. இப்போ வாங்குற எந்த சாப்பிட்ற எந்த பொருள்லையுமே கலப்படம் இல்லாமல் இல்லை. நான் ப்ரூஃபோடே ப்ரூவ் பண்ணாலும் அதை எப்படி என்ன சொல்லுவாங்க லாஸ்ட்டில், அரசியல் காரணத்துக்காகவும் இல்லை மக்கள் சூழ்நிலை காரணத்துக்காகவும் காரணம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க.
ரெண்டாவதுலேயே அதை கலப்படமே இருந்தாலும் அதை ப்ரூவ் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, திருப்பி அது கண்டினியூ ஆக தான் ஆகும், லட்டு வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி நாங்கள் வேறு எதுவும் பெருசாக பண்ணிடுறது, கண்டிப்பாக இஷ்யூ இருந்துருக்கலாம், உண்மையிலே இருக்காமல் இருந்தால் நல்லது. ஏன்னா நிறைய பேரோட பிரார்த்தனை, நிறைய பேரோட வேண்டுதல் இருக்கும், அவங்க ஒரு ஆத்ம திருப்தியாக கோயிலுக்கு வந்துருப்பாங்க, அங்கே வந்து இது மாதிரி சொல்லி இப்போ இதை வாங்கும்போது கூட தயங்கி தயங்கி வாங்குற கேட்டகரி கொண்டு வந்தாங்க ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே. இப்போ போகிறவங்களையும் அதே தான் பார்க்க வைக்கிறாங்க, அங்கே போகிறவங்க அதுக்காக கோயில் போவாங்க, லட்டு மட்டும் வாங்க வரமாட்டாங்க, கண்டிப்பாக திருப்பதி போகிறோம், கண்டிப்பாக சாமியை பார்க்கலனா கூட லட்டு வாங்க இப்போவும் போவாங்க. என்ன ஒன்று அந்த மனசில் ஒரு கவலையோடு யோசிச்சு வாங்குற மாதிரி இருக்கும், வாங்கலாமா வேணாமான்னு. ஏன்னா கொண்டு போய் ஒருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க, பக்கத்துலேயோ யாருக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ கொடுக்குமாங்கன்னு இருப்பாங்க, அங்கேருந்து வாங்கினே எப்போ வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். மற்றபடி இதை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். இது நம்ம நான் பார்க்குற 100 பிரச்சனை, இது 101 பிரச்சனை, அவ்வளோதான். இப்போ இந்த 2-3 நாள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை ஏன் இப்போ போய் புதுசாக கிளறாங்க மினிஸ்ட்ரி அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதை வந்து அவர் தான் பார்த்துக்கணும், அதில் மேலே இருக்கிறாரு அவர் தான் பார்த்துக்கணும். பண்ணவங்களுக்கு அவரே தண்டனை கொடுத்துருவாரு, அது பண்ணவங்களுக்கு சரியான தண்டனை அவர் கொடுப்பார். நமக்கு என்ன மனுஷ ஆளுங்க, நம்மளாம் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, அவர் பார்த்துக்குவார். லட்டில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி பகவான் சன்னதிக்குன்னு போயிட்டோம், அவர் கொடுக்குற பிரசாதத்தில் எதாக இருந்தால் அவருடையது. ஆமாம், நான் இப்போ சுகர் சாப்பிட மாட்டேங்கிறதுக்காக கோவிலில் கொடுக்குற சுகரை சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், அது பகவானே கொடுக்குறாரு, நம்ம அந்த சுகரை காப்பாற்றிக்க அவருக்கு தெரியும். ஆமாம், ஆமாம், இதில் நம்ம வந்து பார்த்து இதே கொண்டு போக வேண்டாம். அதில் நடக்கிறது வந்து அவங்களுடைய செயல், நடக்கிறது நாராயணன் செயலுங்கிறது அதைத்தான் சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை, பகவான் பார்த்துக்கிறார். ஆமாம், அவர் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நம்ம சாமியை கும்பிடுறோம் ஒரு செகண்ட்னா, இந்த இடத்துக்கு வரக்கூடிய புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் வர முடியும். லட்டை சாப்பிட்றோம், கேசரி சாப்பிட்றோம், அது அப்புறம் அப்பாற்பட்ட விஷயம். ஃபஸ்ட்டு இந்த சன்னதிக்கு வரணும்னு நினச்சா தூங்கி எஞ்சி வந்தாலும் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே உள்ளே வந்து சாமியை கும்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய இதுதான், நம்ம கிடைச்ச காடு கிஃப்ட்டு, அது அதை தான் பெருசாக பார்க்கணும். அங்கே லட்டெல்லாம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணவே கூடாது, வேணுன்னா வாங்கி சாப்பிடணும், இல்லாட்டி பேசாமல் இருந்தோம். நான் வந்துட்டு ரெகுலராக விசிட்டு திருப்பதி எவ்ரி இயர்லி 2 போவேன், ஓகேங்களா? அதெல்லாம் வந்துட்டு சொல்லலாம், தெய்வம் நம்பிக்கை தான் நம்மளுக்கு. அது சார், அதாவது அங்கே வந்துட்டு ஆஃபீஸர் வேணால் மாறலாம், ஆனால் வந்துட்டு அந்த ப்ரொசீஜர் வந்துட்டு சேம், ஓகே, அதில் மாற்றம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இது ஏதோ சொல்கிறாங்க, நம்ம வாங்கிட்டு பெருமாள் மேலே பாரத்தை பட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். ஏன்னா ப்ரொசீஜர் வந்து சேம் தான், யார் வந்தாலும் வந்துட்டு அதில் எதுவும் மாற்றவே முடியாது. இப்போ வேறு ஒருத்தர் வராங்கன்னு சொல்கிறது டைமிங்ஸ் மாற்ற முடியுமா? ப்ரொசீஜர் சேம், அதனால் பெருமாள் மேலே நம்பிக்கையோடு இருந்தோம்னா போதும், அவ்வளோதான். எனக்கு அவங்க சொல்கிறாங்க, அதை நம்ம வந்துட்டு சொல்கிறேன் கேட்டு விட்டு போயிட்டே இருக்கேன். எனக்கு ஒன்று, நான் தான் சொல்கிறேன், 3 ஒன்ஸ் நான் திருப்பதி போவேன் சார், இங்கே எவ்வரி சாட்டர்டே வருவேன். மாட்டு கொழுப்பில் வந்து லட்டு இருந்தால் லட்டு சாப்பிடாமல் இருப்பாங்களா? நான் இப்போ லட்டு வேணுங்கிறேன், நீங்கள் கோயிலில் வச்சு தான் கேட்குறீங்க, புரியுதா? இப்போ லட்டு வேணுங்கிறேன், இப்போ நான் கொடுத்தா சாப்பிட்டு பிரசாதமாக ஏற்றுக்குவியா, அது கொழுப்பாக ஏற்றுப்பியா, எனக்கு 2 கான்செப்ட் வேணும். நான் உனக்கு கொடுக்குற பிரசாதம், பிரசாதம் என்று கொஞ்சமாக கொடுக்குது, நிறைய கொடுத்தா அது பிரசாதம், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்தா பிரசாதம். இதை நான் கொடுத்த என்னவா சொல்லி ஏற்றுக்குங்க, மாட்டு கொழுப்புன்னு ஏற்றுப்பீங்களா, இல்லை பெருமாள் கொடுக்குற லட்டுன்னு ஏற்றுப்பீங்களா, இல்லை இவன் கொடுக்குற பிரசாதம்னு ஏற்றுப்பீங்களா? இது 2 வழி நீங்கள் சொல்லுங்கள். யார் கேட்குறா? வயசான கேட்குறா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மீடியா தான், நீங்கள் கேட்குறது ரைட்ஸ் இருக்குது, பப்ளிக்கிட்டு என்ன கொண்டு போடணும், நான் பப்ளிக்கு, நீங்கள் மீடியா, நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நீ திருப்பி என்ன கேள்வி கேட்டிங்கன்னே வரலாம், நான் கொடுக்குறதுக்கு பதில். இப்போ ரீசெண்டாக படிச்சதுன்னா 1 நெய் 800 விற்கிறீங்க, 350 வாங்கியிருக்காங்க, அப்போ எப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு பெருமாள் பிரசாதம் வாங்கி கடப்புறம் பண்ணியிருந்தா அந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன சொல்லு, என்ன பண்ண விரும்புகிறீங்க, எப்படி அதை எடுத்துக்க முடியும்? அது வந்து இப்போ தான் பண்ணாங்களா, இல்லை இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்களா செக் பண்ணணும், புரியுதுங்களா? இப்போ பண்ணாங்களா இல்லை காலங்காலமாக பண்ணியிருக்காங்களான்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. அது ஏன்னா அது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது எல்லாமே கலப்படம் தான் எனக்கு தெரிஞ்சு. 1 நெய் சாதாமல் நானே 1,100 வாங்குகிறேன், இப்போ பார்த்தா ஒரு சில இடத்துல 400-300 தராங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்தா தெரியும், எல்லா நெய்யுமே செக் பண்ணோம், இந்தியாவில் இருக்க அத்தனை நெய்யுமே செக் பண்ணோம், அப்போ தான் அதுக்கு விளக்கம் வரும். ஓகே, இது கடவுள் பிரசாதத்தை கலக்கிறது வந்து அது ரொம்ப தப்பு, அது தப்பு தான், அது யார் பண்ணான்னு அது அதெல்லாம் அவங்க கவர்மெண்ட் தான் சொல்லணும். அது இப்போ தான் நடந்ததா இல்லை இதுக்கு முன்னாடி நடந்ததா அது கண்டிப்பாக தெரியணும். ஆனால் இதில் வந்து அது ரொம்ப தப்பு, பிரசாதம்ன்றது வேறு விஷயம், கோயில் உள்ளே அது வரக்கூடாது. அது எனக்கு இந்த இதோ செய்தியில் நம்பிக்கை இல்லை, இது ஏதோ விஷமத்தனமான ஒரு பிரச்சாரம், அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இருந்தாலும் அதை பகவான் சீக்கிரமாக அதை சீர் பண்ணிவிடுவார். டெஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் இதை விட நம்ம அது என்ன இருக்குது, நம்ம மனசை நம்ம சுத்தப்படுத்திப்போம், நல்லபடியாக அதை நம்புவோம். ஓகே.
எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அதுதான் அவர் இருந்ததுன்னா அறைய குறைய இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை பண்ணிட்டாரு ஆண்டவர். அது இனிமேல் வர வாய்ப்பே கிடையாது. அந்த காலத்து சாப்பாடு வேற, இந்த காலத்து வேற சாப்பாடு. காலங்கள் மாற மாற இப்போ இவ்வளோ பாஸ்தா இது அந்த மாதிரி வர மாதிரி இப்போ அந்த தெய்வத்தோட இது பிரசாதம் மாறி இருக்கலாம். எங்களுக்கு தெய்வத்தோட பிரசாதத்தில் இது கலப்படம் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. அந்த அதெல்லாம் நாங்கள் நம்பலை. அதுதானே குடுத்துருக்காங்க இல்லீங்களா? ஒரு சில பேர் சொல்றாங்களே 5 வருஷமா அது வந்து ஒரே மாதிரி இருக்க முடியாது. இப்ப நம்மளே வளர்றோம்ல, வயசானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தானே. இப்போ உங்க OTT Plus-ல Black Sheep-உம் சேர்ந்து வருது. உங்க OTT Plus ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.